வழங்குவது வணக்கம் திசைகளின் பத்து மணி செய்திகள் விஜயலட்சுமியை கண்டுபிடிப்பது சவால் மற்றும் ஆபத்து நிறைந்தது மீட்பு படை தலைமை இயக்குனர் ஒப்புதல் கொலும்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஆளை விழுங்கிய பாதாள சாக்கடையில் ஒரு இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை கண்டுபிடிப்பது சவால் மற்றும் ஆபத்து நிறைந்தது என்பதை மலேசிய தீயணைப்பு படை தலைமை இயக்குநர் டதோ நொர்ஹிஷா முகமது ஒப்புக்கொண்டுள்ளாா் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் காணாமல் போன விஜயலட்சுமியை தேடும் பணி இன்று ஏழாவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அந்த இந்திய மாது விழுந்த பாதாளக்கூலியிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் முட்டுக்கட்டையாக உள்ள சுமார் பதினைந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு திடமான பொருளை அகற்றும் முயற்சி இன்னும் வெற்றி பெறவில்லை என்று மீட்புக் குழுவினர் அறிவித்துள்ளனர் கட்டடம் அருகில் பாதாள சாக்கடை குழாயின் நீரோட்டத்தில் அந்த திடமான பொருள் சிக்கி கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஜயலட்சுமி விழுந்த இடத்திலிருந்து நாற்பத்தி நான்கு மீட்டர் தொலைவில் பாதாள சாக்கடை கால்வாயில் ஒரு பொருள் சிக்கியிருப்பது திட்டவட்டமாக தெரியவந்துள்ளது என்று டத்து நூர்ஹிஷா முகமது தெரிவித்துள்ளார் அந்த பாதாள சாக்கடை குழாய் வாயிலாக நீரின் வேகத்தில் அனுப்பப்பட்ட போத்தல் ஒன்று மறுமுனையில் வெளியேறாதது உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்பகுதியில் தடையாக ஏதோ ஒரு முட்டுக்கட்டை உள்ளது அந்த இடத்தை இலக்காக கொண்டு இன்று காலையிலிருந்து மாலை வரையில் மீட்பு நடவடிக்கை நடைபெற்று வருகிறது சம்பந்தப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல தரப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் மிகுந்த சவாலையும் ஆபத்தையும் தரவல்லதாக உள்ளது எனவே இதனை மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய கட்டாயம் மீட்பு படைக்கு இருப்பதாக இன்று மாலையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டாக்டர் நோர் ஹிஷாம் தெரிவித்துள்ளார் கலன்பூர் மாநகரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த வர்த்தக பகுதியான மஸ்ஜித் இந்தியாவில் ஆலை விழுங்கிய பாதாள சாக்கடையில் விஜயலட்சுமி விழுந்து காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் தடை விதித்துள்ள பகுதிகளில் மக்கள் நுழைய வேண்டாம் என்று போலீசார் இன்று மாலையில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மஸ்ஜித் இந்தியாவில் மக்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது பாதுகாப்பு வளையங்கள் கட்டப்பட்டுள்ளன நில அமிழ்வு ஏற்பட்ட பகுதிகளை சீர்படுத்துவதற்கு மஸ்ஜித் இந்தியாவில் இரண்டு பிரதான பகுதிகள் பொதுமக்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் தெரிவித்தார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவிலிருந்து சமூக ஹவுஸ் வரையில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் போலீசாரின் இந்த உத்தரவையும் மீறி மக்களின் நடமாட்டம் இருப்பதாக மஸ்ஜித் இந்தியாவில் இன்று மாலையில் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஏசிபி சுலிஸ்மி இதனை குறிப்பிட்டார் சமத்தப்பட்ட குழியில் ஒரு இந்திய பிரஜையான விஜயலட்சுமி காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து மஸ்ஜித் இந்தியாவில் ஆபத்து நிறைந்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த பகுதிகளில் மக்கள் விருப்பம் போல் நடக்க வேண்டாம் என்பதற்காகவே பாதுகாப்பு வளையங்கள் கட்டப்பட்டுள்ளன மீண்டும் விரும்பத்தகாத சம்பவம் ஏதும் நிகழ்ந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும்போயே சமத்தப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இசிபி சுலிஸ்மி குறிப்பிட்டார் இதனிடையே மஸ்ஜித் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து பெரும் அச்சம் நிலவி வருகிறது இதனால் அந்த வர்த்தக பகுதியில் மக்களின் நடமாட்டம் பெருவாரியாக குறைந்துள்ளது பல வர்த்தக தளங்கள் வழக்கமான வர்த்தக நேரத்தை விட முன்கூட்டியே கடை அடைப்பு செய்திருப்பதை பரவலாக காண முடிந்தது காணாமல் போன இந்திய பிரஜையை தேடும் பணியை தொடர்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா போலீஸ் படை தீயணைப்பு படை மற்றும் இதர மீட்பு படை குழுவினருடன் இன்று மாலையில் நடத்தப்பட்ட சந்திப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலேஸ்மிஃபந்தி சுலைமான் தெரிவித்துள்ளார் நாளை வெள்ளிக்கிழமை எட்டாவது நாளாக மீட்பு பணி தொடரும் என்றார் அவர் மியான்மாரில் மனித கடத்தல் வர்த்தக கும்பலுடன் மலேசிய அரசியல்வாதி ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பி எம் விசாரணை செய்ய தொடங்கியுள்ளது இதனை எஸ்பிஆர்எம் தலைமை ஆணையர் தாம் ஸ்ரீ அசம்பாக்கி உறுதி செய்துள்ளார் மியான்மரில் மனித கடத்தல் வர்த்தகம் தொடர்பில் ஒரு கும்பலுடன் மலேசிய பெண் அரசியல்வாதியும் அவரின் கணவரும் சம்மந்தப்பட்டுள்ளதாக மலேசிய அனைத்துலக சமூகம் மீதான மனித உரிமை அமைப்பு நேற்று புதன்கிழமை மகஜர் ஒன்றை எஸ் இடம் சமர்ப்பித்துள்ளது இதனிடையே இந்த மனித கடத்தலில் தாங்கள் சம்மந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை முன்னாள் பிரதமர் துறை துணை அமைச்சரும் முன்னாள் பாலிங் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாத்து டாக்டர் மஷிதா இப்ராஹிம் மறுத்துள்ளார் ஜொஹோர் க்ளாங் தமான் ஸ்ரீலம்பா ஜலான் தாபா அருகில் வீடமைப்பு பகுதியின் துப்புரவு போது கண்டுபிடிக்கப்பட்ட ஏரியல் ஐந்து சுழியம் சுழியம் ஐபிஎஸ் ரகத்திலான வெடிகுண்டை போலீசார் வெற்றிகரமாக செயல் இழக்க செய்துள்ளனர் இரண்டாவது உலகப் போது பயன்பாட்டுக்குரியது என்று நம்பப்படும் அந்த பழங்கால வெடிகுண்டு இன்று மாலை ஐந்து அளவில் செயல் இழக்க செய்யப்பட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் இசிபி பஹ்ரைன் முகமது நோ தெரிவித்தார் ஜொஹா் பாரு போலீஸ் ஒத்துழைப்புடன் புகித் அமன் போலீஸ் தலைமையகத்தின் வெடிகுண்டு செயல் இழப்பு பிரிவினர் அந்த ராட்சச வெடிகுண்டை செயல் இழக்க செய்ததாக இசிபி பஹ்ரைன் குறிப்பிட்டார் நகரி சம்பிலான் பாலிடிக்ஸனைச் சேர்ந்த பிரபல லின்சம் என்ஜினியரிங் சுந்தரன் ஹாட் நிறுவனம் அதன் புதிய லின்சன் ஷாரிங் சிஸ்டம் முறையை அறிமுகப்படுத்தியது எம்பிஏஎம் ஒன் பில் ஒட்டி நேற்று கொலும்பூர் மாநாட்டு மையத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது சம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரப்பா சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் வீரப்பன் இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த அறிமுக நிகழ்வானது சிவில் இன்ஜினியரிங் துறையில் புதுமை மற்றும் அதன் மேம்பாட்டு முக்கியத்துவத்தை அடிக்கோடியிட்டு காட்டுகிறது என்பதுடன் உள்ளூர் தொழில்துறையை ஊக்குவிப்பதில் அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வீரப்பன் தமதுரையில் தெரிவித்தார் ஷாரிங் சிஸ்டம் என்பது பல்வேறு சிவில் இன்ஜினியரிங் திட்டங்கள் மிக துல்லியமாக அமைவதை உறுதி செய்வதற்கு பரவலாக செயலி பயன்பாட்டிற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முறையாகும் அத்துடன் தொழில்துறை சவால்களுக்கு பல்வேறு துறைகளில் நம்பகமான தீர்வுகளையும் இது வழங்குகிறது என்று வீரப்பன் சுட்டிக்காட்டினார் தவிர கட்டுமானத்துறையில் பாதுகாப்பு செயல்திறன் மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட இந்த புத்தாக்கம் இத்துறையில் புதிய தரத்தை நிர்ணயிக்கிறது என்று வீரப்பன் புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட லின்சம் என்ஜினியரிங் ஸ்ரீம்பர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து எம் சதீஷ்குமார் தமதுரையில் லின்சம் ஷாரிங் சிஸ்டம் முறையை சந்தையில் அறிமுகப்படுத்துவதில் தாங்கள் அளவற்ற மகிழ்ச்சி கொள்வதாக குறிப்பிட்டார் இந்த அறிமுக நிகழ்வு விழாவில் கலந்து கொண்ட தொழில் அதிபர்கள் பங்குதாரர்கள் மற்றும் ஊடக பிரதிநிதிகளின் பெரும் கவன ஈர்ப்பாக அமைந்தார் கட்டாய பாலியல் தொழிலாளர்களாக கொத்தடிமைகளைப் போல் நடத்தப்பட்டு வந்த ஆறு வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத்துறை மீட்டுள்ளது கொலலம்பூர் மாநகரில் உள்ள ஒரு கடைவீட்டில் நேற்றிரவு துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் ஐந்து வியட்நாம் பெண்களும் ஒரு தாய்லாந்து பெண்ணும் காப்பாற்றப்பட்டதாக அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் ருசேன் ஜூசு தெரிவித்தார் மனித கடத்தல் வாயிலாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த அந்நிய நாட்டு பெண்களின் பின்னணியில் மிகப்பெரிய கும்பல் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் முன்னாள் மங்கோலிய மாடல் அழகி அல் ஷரீபு ஷாரீவு படுகொலையில் தொடர்புடைய நபர் என்று குற்றச்சாட்டப்பட்டிருந்த அரசியல் ஆய்வாளர் அப்துல் ரசா பகிண்டாவை திவால் தாரராக அறிவிக்கக் கோரி அந்த முன்னாள் மாடல் அழகியின் குடும்பத்தினர் கொலும்பூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் அல்தான் துயா படுகொலை தொடர்பில் அவரின் குடும்பத்தினருக்கு தொன்னூற்றி இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வெள்ளியை இழப்பீடாக அப்துல் ரசா பகிண்டா வழங்க வேண்டும் என்று கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க அவ்வரசியல் ஆய்வாளர் தவறிவிட்டார் எனவே அப்துல் ரசா பகிண்டாவை திவால் தாரராக அறிவிக்க கோரி அல்தான் துயாவின் தந்தை டாக்டர் ஷரிபு ஸ்தீப் மற்றும் தாயார் அல்தான் ஆகியோர் கர்பால் சிங் வழக்கறிஞர் நிறுவனத்தின் மூலமாக இவ்வழக்கு மனுவை சார்பு செய்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி குவந்தான் இன்ட்ராமகோத்தாவில் உள்ள தனது வீட்டின் படுக்கை அறையில் கழுத்து நெரிக்கப்பட்ட தடயங்களுடன் இறந்து கிடந்த குடும்ப மாதுவின் மரணத்தில் குற்றத்தன்மை உள்ளது என்று போலீசார் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர் கழுத்தில் ஏற்பட்ட இறக்கத்தின் காரணமாக இருபத்தி எட்டு வயதுடைய அந்த மாது மரணம் அடைந்துள்ளார் என்று சப பரிசோதனை அறிக்கையின் வாயிலாக தெரிய வந்துள்ளது என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஸ்ரீ யாஹியா ஒஸ்மான் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் அந்த மாதுவின் வளர்ப்பு தந்தை மாமனார் மாமியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் அந்நிய நாட்டு பிரஜைகளுக்கு துறை தொடர்புடைய போலி ஆவணங்களை தயாரிக்கும் கும்பலுக்கு மூளையாக ஈர்ந்து செயல்பட்டதாக நம்பப்படும் இருபத்தி மூன்று வயதுடைய வங்காளதேச ஆடவரை மலேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது புத்ராஜுயா குடிநுறவுத்துறை ஒருங்கிணைப்புடன் இன்று காலை ஒன்பது ஐந்து மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் பட்டாளி வட்டாரத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் அந்த வங்காளதேச பிரஜை கைது செய்யப்பட்டதாக குடியுரிவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ரோஸ்லி ஜூசு தெரிவித்தார் உளவுத்துறை தகவலின்படி அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதுடன் இருபத்தி ஒன்றுக்கும் முப்பத்தி நான்குக்கும் இடைப்பட்ட வயதுடைய மேலும் நான்கு வங்காள தேச ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக டத்து ரூஸ்லின் குறிப்பிட்டார் இங்கிலாந்துக்கு வருகை புரியும் சுற்றுப்பயணிகள் கஞ்சா வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று மலேசியாவிற்கான இங்கிலாந்து தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பில் அண்மைய காலமாக பிடிபடுகின்றவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது இவ்வாண்டில் பிடிப்பட்ட முன்னூற்று எழுபத்தி எட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளில் தொன்னூற்று மூன்று பேர் மலேசியர்கள் என்பதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளிடமிருந்து இதே காலகட்டத்தில் பதினைந்து டன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்